எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 14:22-23 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் சோதோம் குமர ராஜா மற்ற ராஜாக்களையும் 4 ராஜாக்கள் சிறைப்படுத்தி கொண்டு போன போது ஆபிரகாம் தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு 318 பேரை தன் குடும்பத்திலிருந்து வேலைக்காரங்களுக்கு ஆயுதம் தெரிவித்து அணித்து கொண்டு போகிறான். ஜெயம் கிடைச்ச உடனே சோதகுமர ராஜா சொல்கிறாரு, என்ன வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை விட்டு விடும். அதுக்கு ஆபிரகாமுடைய பதில் எப்படி இருந்தது? இனங்களை பாருங்களேன், இதுக்கு விட்டு கொடுக்காம செய்கிறாரு பாருங்க. என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினது? கர்த்த சோதகுமர பொருளுக்கு நான் இணங்க போகிறது கிடையாது, அதுக்கு ஒத்து போகிறது கிடையாது. ஆசீர்வாதம் வருது, ஐஸ்வர்யம் வருதுன்னு இஷ்டத்துக்கு நான் கையை நீட்டி வாங்குற ஆள் கிடையாது. பாதரட்சியின் சிரட்டையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாக எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன். உலக காரியத்துக்கு, உலக பொருள், இந்த மாதிரி ஐஸ்வர்ய மயக்கம், பணம் வருது உடனே போய் சேர்ந்துக்கிறது, இணங்குற ஆள் கிடையாது ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவர் சீமானா பார்த்ததும் ஆக்கியதற்கும் காரணம் என்ன? உலக ஐஸ்வர்யம் சோதோம் குமாரவின் அக்கிரமத்தோடு இணங்கி போகலை. அதனால தான் ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்தார். இணங்கக்கூடாது, எல்லாம் வருது கிடைக்கும் சொல்லி போய் இணங்கிறாதீங்க, விட்டு வழங்குங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் இந்த உலக ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு இணங்காமல் கைகளை உயர்த்தக்கூடிய அளவுக்கு, இதோ உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இடத்தில் வருகிறான், அவன் கிரியை என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு கைகளை உயர்த்தினது போல ஆபிரகாம் கைகளை உயர்த்தினான். அதே போல் எங்கள் ஜீவியத்திலும் இணங்காத படிக்கு எங்கள் வாழ்க்கையில் காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.